திருச்சிற்றம்பலம். தில்லைபால் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தண்ட தொகை அடியார்வதம் போற்றி வல்லையவர் புராணக்கதை விலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் செக்கிலாரடி போற்றி போற்றி. ஈகத்தும் பரத்தும் இனியார்களே, பூசும் நீருபல் உள்ளும் புனிதர்களே, கேடும் அக்கமும் கட்ட திருவினரே, ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவெண்ணுக்கும் உறவினர்களே, இயந்த மாதவரம் சீரடியார் பெருமக்களே, உங்களது திருவடி தாமர்கள் எல்லாம் ஒன்றுக்கும் பற்றாத ஒரு நெறிய மரியாதை இந்த சிறு நாயனடி ஆகிய அடியன் தொழுது வைகின்றேன். இன்று எம்பெருமாட்டி இசைஞானி அம்மையார் குருபூசை நன்னாளில் நாம் அம்மையாரை பற்றி சிந்தித்து மகிழ்ந்து உய்வோமாக. அம்மையாருக்கு என்ன பெருமை என்று கேட்டால், எம்பெருமான் சைவ சமய பரமாச்சாரியார், உம்பரபிரான் திருத்தோழர், தம்பிரானை தன் உள்ளம் தலியவன், வல்லல் சாத்தும் மதுமலர் மாலையும் அல்லும் நீரும் எடுத்து அணைவார், வாலி மாதவர் ஆலால சுந்தரர், மாதவம் செய்த தெந்திசை வாழ வந்த வல்லல், தீதிலா திருத்தொண்ட தொகை தந்த மாதவத் திருவாளர், உலகம் உய்யவும் சைவம் நின்று ஓங்கவும் வந்த அழகில் சீர் நம்பி ஆரூரர், மாதூர் பாகனாருக்கு வழிவழி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் தோன்றிய சைவ வேதியர் தலைவர் எம்பெருமான் நம்பி ஆரூரரை தமது கருவில் சுமந்த மாபெரும் தவத்தை உடையவர்தாம் எம்பெருமாட்டு இசைஞானி அம்மையார். நம்பி ஆரூர பெருமா ஆரூரர் பெருமானை கருவில் சுமக்க வேண்டும் என்றால் சாதாரண ஒரு பெண்மணி ஆள முடியுமா என்றால் முடியாது. ஒரு மாதபம் செய்த ஒரு அம்மையார் வேணும், அவங்க தான் கருவில் சுமக்க முடியும். எம்பெருமான் நம்பி ஆரூரர் குடியிருந்த கருவறை எம்பெருமாட்டு இசைஞானி அம்மையாருடைய மணிவயிறு. அப்படி கருவில் சுமக்கக்கூடிய மகா மாதவத்தை செய்த அம்மையார் எம்பெருமாட்டு இசைஞானி அம்மையார். அம்மையாரை பற்றி தெய்வ செக்கிலார் பெருமான் ஒரே ஒரு திருப்பாடல் அற்புதமாக அமைத்துள்ளார், நாம் பார்க்கலாம். ஒளியா பெருமை சடையனார் உரிமை செல்வ திருமணையார், அழியா புறங்கள் எய்த அளித்தார் ஆண்ட நம்பி தன்னை பயந்தார், இளியா குலத்தின் இசைஞானி விராட்டியாரை என் சிறு புன் மொழியால் புகழ முடியுமோ? முடியாது, எவர்க்கு முடியாது என்று ஒரு பாடல் அற்புதமாக அமைத்துள்ளார் தெய்வ கவி வளவர். இங்க பார்க்கலாம், அளவில்லாத பெருமைகளை உடைய சடைய நாயனாரின் அருள் செல்வ திருமணையார். இது முக்கியமான இடங்க. அம்மையாருடைய அந்த பெருமையை சொல்கிறார் ஆசிரியர் பெருமான். செல்வ திருமணையார் சடையனாரின் உரிமை செல்வ திருமணையார் இசைஞானி அம்மையார். இங்கே இசைஞானி அம்மையார் என்றால் என்ன பொருள் என்று பார்த்தோம்னா, எடுத்து கூற பெறும் பெரும் புகழ்களை உடைய ஞானி என்று பொருளுங்க. அதுதான் இசை ஞானி அம்மையார் என்பது பொருள். அம்மையாரை எம்பெருமான் நம்பியாண்டார் நம்பிகள் ஆரூர் புனித அரண் திருத்தால் தன் உள்ளத்து நயந்தாள் என்று போற்றுகின்றார். அம்மையாரது மரபை பற்றி நாம் காண வேண்டும் என்றால், அம்மையார் இசைஞானி அம்மையார் திருவாரூரில் சிவ கௌதம கோத்தரத்தில் ஞான சிவாச்சாரியார் குடும்பத்தில் அவதரித்தவர் என்று ஒரு கல்வெட்டு கூறுகின்றது. அம்மையார் திருவாரூர் தியாகராச பெருமானுக்கு வழிவழி அடிமை பூண்ட குடியிலே வந்தமையால் ஆரூரர் என்ற பெயர் பெற்றார்.
அம்மையாரின் பாட்டனாருக்கு ஆரூரர் என்ற பெயர் இருந்ததாக வரலாற்றில் அறிய கிடக்கின்றது. நம்பி என்பது சைவ அந்தணர்களின் மரபுக்குரிய பெயர் ஆகுங்க. அதனால தான் செல்வ திருமணையார் அழியா புறங்கள் எய்தளித்தார்னர். அதாவது குறைவில்லாத பெருமைகளை உடைய சடைய நாயனாரின் செல்வம் பொருந்திய திருமணவி யாரும் வேறு எவற்றாலும் அழியாத வலிமையுடைய முப்புறங்களை எய்து அளித்தவராகிய சிவபெருமான் ஆண்டருளிய நம்பி ஆரூரரை பெற்றவரும் ஆகிய இழிவில்லாத உயர்வுடைய குலமாகிய சிவவேதியரது குலத்தின் வந்த இசைஞானி பிராட்டியாரை என்னுடைய சிறிய புன்மொழிகளால் புகழ முடியுமோ? எனக்கு முடியாமையே அன்றி வேறு எவர்க்கும் முடியாது என்று கூறுகின்றார் அசிரி பெருமான். அம்மையாரது புகழ என் சின்ன புன்மொழியால் புகழ முடியுமோ? முடியாது. பின்ன யாருக்கு முடியும்? யாருக்கு முடியாது அப்படிங்கிறாருங்க. இங்கே ஒளியா பெருமைங்க, ஒளியா பெருமை சடையனார் அழகான இடம். அப்படின்னா ஒளியா பெருமை அளவில்லாத பெருமைகளை உடைய அப்படின்னு அர்த்தம். செல்வம், செல்வ திருமணையார். செல்வம் என்பது இங்கே அருள் செல்வம். செல்வம்னா காசு பணம் நாம் நினச்சக்கூடாது. அருள் செல்வம் தான் செல்வம், சிவ செல்வம் அப்படின்னு அர்த்தம். இங்கே செல்வ திருமணையார் அழியா அப்படின்னு நாம் பொருள் வச்சுட்டு பொருள் கொண்டோம்னா இந்த அருள் செல்வம் இருக்குதே சிவ செல்வம், அது அழியாது. மற்ற செல்வம் அழியும், இந்த அருள் செல்வம் அழியாதுங்க. வேறு எவற்றாலும் வேறு எவராலும் அழிக்கலாகாத செல்வம் எதுன்னா அருள் செல்வம், சிவ செல்வம் அப்படிங்கிற ஒரு பொருள் வச்சுக்கலாம். செல்வ திருமணையார் அழியா அப்படின்னா இங்கே அழியா புறங்கள் எய்தளித்தார் ஆண்டன் நம்பி தன்னை பயந்தார். அழியா புறங்கள் என்பது வேறு எவற்றாலும் அழியாது வலிமையுடைய முப்புறங்கள் அப்படின்னு அர்த்தம். இழியா குலம் அப்படின்னா சிவவேதியர் குலம். அப்போ இழிந்த குலம், குலத்தின் இயல் இழிவும் உண்டு. எது அப்படின்னா பிரம்மதேவனுடைய படைப்பு நூல் பட்டு பிறந்து இறந்து உழலும் கீழ்மைங்க, அதான் குலத்தின் இழிவு. இங்கே இழியா குலம் என்பது அந்த பிரவனுடைய படைப்பினில் உட்பட்டு பிறந்து இறந்து உழலும் கீழ்மைக்கு இடமின்றி சிவனது திரு சிருஷ்டியில் பட்டு சிவன் ஐ முகங்களின் வழி தோன்றி அந்த வழிவழி அதிகரித்து சிவ ஆகமப்படி சிவனை அர்ச்சித்தலையே தமது மரபு உரிமையாக கொண்டுழுகும் குளம், அதான் குல இழியா குளம் அப்படின்னு பேர். இதை நம்பி ஆரூரர் சொல்கிறாரு திருவாரூர் தேவாரத்தில், இழியா குலத்தில் பிறந்தோம் உம்மை இகழாது ஏத்துவோம் அப்படின்னு அவரே சொல்லுவார். எப்போதும் இனிய பிரான் இன் அருளால் அதிகரித்து பிரியபுராணம் சொல்லும். மாதுர்பாகனாருக்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் தோன்றி மேம்படு சடையனாருக்கு ஏதமில் கற்பின் வாழ்க்கை மன இசைஞான் இவார் தீதகன்று உலகமுய திரு அவதாரம் செய்தார். அங்கேயும் சொல்லுவார் மாசிலா மரபில் வந்த வள்ளல் பெரியபுராணம் சொல்லுவார் நம்பியார் ஒருவர். அப்படிப்பட்ட நம்பியை திருத்தொண்ட தொகை தரும் நம்பியை தந்தனர் என்பது குறிப்புங்க. அதான் பயந்தார் அப்படின்னா நம்பி ஆரூரரை நமக்கு தந்தனர், பயந்தார். ஆண்ட ஆண்டு கொண்டு ஆட்கொள் தடுத்தாட்கொண்டு அருளிய அப்படின்னு அர்த்தம். ஆண்ட அப்படின்னா பயந்தார். இழியா குலத்தில் வந்தவருமாகிய இசைஞானி விராட்டியாரை புகழ்தல் நம்பியாரூரறிவே
கொடுத்த அம்மையார். புகழ்தல் என்பது சிறு சொல்லளவில் படுமோ? படாது. வேற யாருக்கு தான் படும்? எனக்கே அன்றி மற்ற எவருக்கும் அப்படிங்கிறார். யாருக்கு முடியாது அப்படின்னு முடித்து காட்டுறார் தெய்வாசிரியர் பெருமான். இதில் என்ன நாம் பார்க்க வேண்டியது என்றால், நல்ல மக்கள் பேறு இல்லறத்தின் நன்கலம் ஆகும். நல்ல மக்களை, சைவ சமயத்தில் சிவ வழிபாடு செய்யக்கூடிய குழந்தைகளை பெற்றெடுப்பது தான் இல்லறத்தின் நன்கலம் ஆகும். இது முக்கியம். அதுக்கு தவம் பண்ணணும் சாமியை நோக்கி. நமது வீட்டுக்கே அன்றி, இல்லறத்துக்கே அன்றி, உலகமெல்லாம் உய்ய செய்ய வல்ல மகனாரை பெறுதல் தாயார் செய்த பெரும் தவமும் புகழும் ஆகும். ஒரு குழந்தையை ஒரு அம்மா பெற்றெடுக்கிறாங்க, அந்த குழந்தை நம்ம வீட்டுக்கு பெருமை சேர்த்து புகழை கொடுக்குதா அப்படின்னா அது பெருமை அல்ல, தாயாருக்கு புகழும் அல்ல. உலகமெல்லாம் உய்ய செய்ய வல்ல ஞானி, சிவஞானிய ஒரு சிவஞானியான ஒரு குழந்தையை பெறுதல் தான் தாயார் அந்த தாய் செய்த பெருந்தவமும் புகழுமாகுங்க. ஒரு தாய்க்கு என்ன புகழ் என்றால், சைவ குழந்தையை பெற்றெடுத்து உலகம் உய்ய செய்ய வல்ல மகனாரை பெற்றெடுப்பது தான் அந்த தாய்க்கு பெருந்தவமும் புகழும் ஆகும். அப்படிப்பட்ட அம்மையார் தான் எம்பெருமாட்டு இசைஞானி அம்மையார். அப்படிப்பட்ட அம்மையாரை, அவ்வாறு பெற்ற தாயாரை புகழ்தல் எவருக்கும் அரிது. ஒரு மகா சிவஞானி குழந்தையை பெற்றெடுத்து ஒரு தாயாரை புகழ்வது என்பது யாருக்கு முடியாது என்று கூறுகின்றார் தெய்வாசிரியர் பெருமானார். அப்படிப்பட்ட எம்பெருமாட்டி என் துணையாம் தலைவன், ஆரூரில் செய்வன், என ஆளும் அண்ணல் என் ஐயன், நல் இருள் நாயனாரை தூதிவிட்ட நாவல் ஊற, நான் மறை தொடர்ந்த வாய்மை நம்பி ஆரூர, அழியா புறங்கள் எய்தளித்த ஆண்ட நம்பி எம்பெருமான், நம்பி ஆரூரர் பெருமானை பயந்தார் எம்பெருமாட்டு இசைஞானி அம்மையார். திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் பெரியவரான பெருரை தந்த எம்பெருமான் சிவக்கவி மணி ஐயா திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.